எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா சுகமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆசிரியர் உங்க எல்லாருக்கும் என்ன பாடம் கற்பிக்க போறேன் அப்படின்னா, புவியியல நீரியல் சுழற்சி, நீரியல் சுழற்சி பற்றி ஆசிரியர் கற்பிக்க போகிறேன். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், தண்ணீர் நமக்கு அவசியம். தினந்தோறும் குடிக்கிறதுக்கு வேணும், குடிக்கிறதுக்கு வேணும், துணி துவைக்கிறதுக்கு வேணும், வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள தண்ணீர் நமக்கு அவசியம். அதை பற்றி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ அந்த தண்ணீரானது எப்படி நமக்கு வருகிறது, அது சுழற்சி முறையில் நமக்கு கிடைக்கிறது. அதை பற்றி ஆசிரியர் இப்ப கற்பிக்க போறேன், பார்க்கலாமா? இங்க பாரு, முதலாவது இதுல நிறைய வழிகள் இதுல இருக்கு, ஒவ்வொன்றா ஆசிரியர் கற்பிக்க போறேன். இங்க பாரு, முதலாவது இங்க பாரு, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னது உங்களுக்கு நல்லா தெரியும், மேகம். மேகம், மேகத்துல இருந்துதான் நமக்கு என்ன வருது, மழை வருது. உடனே அந்த மழை வராது. எப்படி வருது அப்படின்னா, நிறைய வழிமுறைகள்லாம் இருக்கு. அதுல பனி உருகுதல், நீர் வழிந்தோடல் இருக்கு, அடுத்து ஆவியாதல் இருக்கு, நீர் உட்கசிந்து வெளியிடுதல் இருக்கு, திரவமாய் சுருங்குதல் இருக்கு. புரியுதா? சரி, இப்ப கவனி, இந்த மழை பெய்கிறது இல்லையா, இந்த மழை எப்படி வருதுன்னா, இந்த பூமிக்கு மேல வருது, அப்ப பூமிக்கு உள்ள வந்து தண்ணீர் என்ன செய்து உள்ளே போகிறது, அது என்ன பெயர்னா நீர் ஊடுருவல் என்று அதற்கு பெயர் சொல்றாங்க. இப்ப நமக்கு நீ பார்த்துக்கீங்க, மழை பெய்யும் போது எல்லா தண்ணியும் அப்படியே இருக்கா இல்லை, பூமிக்கு உள்ளே போயிருது, பாத்துக்கல தண்ணீர் எல்லாம் காய்ந்து போகுது. அது என்ன பெயர் சொல்றாங்க, பூமிக்கு உள்ள போறதுனால நீர் ஊடுருவல். இங்க பாரு, தண்ணீர் உள்ளே செல்கிறது, அதற்கப்புறம் எங்க போகுதுன்னா பூமிக்கு ஆழத்துக்குள்ள போயிருது. அங்க இருந்தே தண்ணீரானது என்ன செய்து ஆவியாகுது, ஆவியாகி மேலே வளிமண்டலத்துக்கு செல்கிறது. சரி, அடுத்து இங்க உள்ள தாவரங்கள், பூமியின் மேல மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவற்றின் வேர்கள் மூலம் தண்ணீரானது என்ன செய்து ஆவியாகி மேலே போகிறது. அடுத்து இங்க என்னன்னா, திரவமாய் சுருங்குதல். திரவமா, திரவமாய்னா தண்ணீராக சுருங்கி மேலே போகுது. அது என்ன பெயர் சொல்றாங்கன்னா நீராவி என்று சொல்றாங்க. அது மேலே போய் சுருங்கி திரும்பவா எப்படி நமக்கு வருதுன்னா மழையாக நமக்கு வருகிறது. இதே போலதான் சுருங்கி மேலே போய் திரும்பவும் மழையாக நமக்கு கிடைக்கிறது. இதே போல நமக்கு கிடைக்கிறதுனாலதான் அது என்ன பெயர் சொல்றாங்கன்னா நீரியல் சுழற்சி, சுற்றி கொண்டே வருகிறது. மாறி மாறி நமக்கு தண்ணீர் இதே போலதான் கிடைக்கிறது. புரியுதா? சரி, இத பற்றி ஆசிரியர் கற்பிச்சு கொடுத்துருக்கேன், உனக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆசிரியர் கற்பிச்சு கொடுத்தத கவனமா நீங்க பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ.